வெல்கம் டு மதுரை கந்தனாஸ் கிச்சன். இப்போ வந்து புரட்டாசி சனிக்கிழமைக்கு நான் ஒரு தலிகை படையல் போட்டிருக்கேன். அதை வந்து நான் இப்போ யூடியூப்பில் உங்களுக்கெல்லாம் என்ன இது செய்யலான்றத சொல்கிறேன். நான் இந்த மூணாவது வாரத்தில் மாவிளக்கு போட்டிருக்கேன். மாவிளக்கு போட்டுட்டு பானகம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் செஞ்சுட்டு வச்சுருக்கேன். மதியம் வந்து லெமன் சாதம், தயிர் சாதம் இது மாதிரி வச்சேன். அவள் பிரசாதம் வச்சுருக்கேன். நம்ம எந்த ஒரு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம முதல்ல விநாயகரை வச்சு அவருக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற சாமி எப்போவுமே சாமியை மட்டும் அந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி எப்போ எந்த பூஜை பண்ணாலும் நம்ம வந்து கையிலெல்லாம் மருதாணி வச்சுக்கிட்டு பண்ணுனா அம்மனுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது மருதாணி. அதனால் மருதாணியை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணோம்னா அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இது மாதிரி இப்போ நான் வந்து தீபாவளி காமிச்சுக்கிறேன். மருதாணி விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன். மருதாணி அரைச்சி அதுக்கப்புறம் இது வந்து யானை வந்து இந்த ஸ்டோன் வச்சு எனக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிச்சு. அதையும் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பம் வந்துட்டு அதையும் வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ தனியாக ஒரு டேபிள் போட்டு டீ பை மாதிரி போட்டு அதில் பெருமாள் அலங்காரம் பண்ணி வச்சு அதில் பண்ணியிருக்கேன். அதாவது கிழக்கு முகம் பார்த்து வச்சு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ அதுமாதிரி பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் மேற்க பார்த்து வச்சுக்கலாம். அதுமாதிரி வச்சு பூஜை பண்ணுங்கள். தனியாக எடுத்து வச்சு படையல் போடுறதுக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா படத்தட்டில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பெருமாளுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் மாவிளக்கு போட்டிருக்கேன். அதையும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு டம்ளர், பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சு நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் வெள்ளை துணியில் விரித்து விட்டு நல்லா பிடிக்கிற போது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அந்தளவு இருக்கும்போது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளம் பாகு விட்டுருக்கேன்னா ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். வெள்ளைப்பாகவும் நாட்டு சக்கரையும் போட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா உருட்டி உங்களுக்கு உருண்டையாக பிடிச்சி வச்சு மூணு திரி போட்டாலும் சரி, இல்லை விளக்கு மாதிரி செஞ்சு ரெண்டு திரி போட்டு விளக்கேற்றி வச்சுருங்க. பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது இது. இந்த யானை வந்து எனக்கு என் பேத்தி வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. இதை வந்து மகாலட்சுமிக்கு நான் வந்து வச்சுருக்கேன் பூஜையில். மருதாணி வந்து நம்ம பூமிக்கு வந்ததே ஒரு பெண்ணோட இதுலேருந்து தான் வந்தது. அது அந்த பொண்ணு பேர் வந்து மருதவாசினி அப்படிங்கிறது. அந்த கதை வந்து பெரிய கதை, இது வந்து இப்போ வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் நான் வந்து உங்களுக்கு பிறகு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதனால தான் நம்ம மருதாணி வச்சுக்கிட்டு பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து எந்த கடவுளுக்கு பூஜை பண்ணாலும் அதுக்கு வந்து அந்த கடவுளுக்குரிய ஸ்லோகம் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லணும். இல்லை ஒன்று உங்களுக்கு ஸ்லோகமே தெரியலனாலும் ஓம் கோவிந்தாய நமக, ஓம் நாராயணாய நமக அது மாதிரி சொல்லணும். ஏதோ ஒன்று சொல்லி எங்கள் சாமி கொடுங்க. அது வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸ்லோகம்லாம் சொன்னோம்னா நம்ம ஏதாவது புக்கு வாங்கி வச்சுட்டு அதில் இருக்க ஸ்லோகத்தை படிங்க. நான் இப்போ வந்து இன்னும் ஒரு வாரம் அடுத்த வாரம் இருக்குது. அதுக்கு வந்து வேறு நைவேத்தியம் வச்சு நான் பூஜை பண்ணுவேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சுக்குவாங்க. நம்மளுக்கு வந்து அந்த அருள் பெருமாள் வந்து பெருமாளும் அந்த தாயாரும் நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரி அந்த கொரோனா வைரஸ்லாம் அழிஞ்சு மக்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். உலக மக்கள் அனைவரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அருள் பண்ணணும். அது மாதிரி நம்ம வந்து வேண்டிக்கிட்டு எல்லா உலக மக்களையும் நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடுவோம். வணக்கம். மீண்டும் மதுரை காந்தினாஸ் கிச்சனில் சந்திப்போம்.